காதல் டூயட் காட்சிகளில் நடிப்பதை தவிர்த்து தங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கதைகளை நடிகைகள் தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் இப்போ சொல்லணும். நயன்தாரா ஏற்கனவே கலெக்டர், காது கேளாதவர், கஞ்சா கடத்துபவர், பேய் வேடம் உள்ளிட்ட வேடங்களில் நடித்து திறமையை காட்டிட்டாங்க. தமன்னா பாகுபலியில் போர் வீராங்கனையாக வந்து வால் சண்டையெல்லாம் போட்டாங்க. அமலாபால் ஆடை படத்தில் நிர்வாணமாகவே நடிச்சிருந்தாங்க. அனுஷ்கா, த்ரிஷா, ஹன்சிகா ஆகியோரும் தங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கதைகளில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சாய் பல்லவி, சமந்தா ஆகியோர் வில்லத்தனமான கதாபாத்திரங்களை தேடி தேடி நடிக்கிறாங்க. சாய் பல்லவி தெலுங்கில் தயாராகும் விராட பருவம் 1992 அப்படின்ற படத்தில் பெண் நக்சலைட் வேடத்தில் நடிச்சிருக்காங்க. இதில் சாய் பல்லவி பல கொலைகளை செய்கிறாங்க. போலீஸ் அதிகாரிக்கும் பெண் நக்சலைட்டுக்கும் மலரும் காதலை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதில் அழுக்கான உடையில் மேக்கப் போடாமலே நடிச்சிருக்காங்க சாய் பல்லவி. சமந்தா பெண் பயங்கரவாதியாக நடிக்கிறாங்க. லிங்குசாமி இயக்கிய அஞ்சான் படத்தில் வில்லனாக நடிச்சிருந்த மனோஜ் பாஜ்பாய் நடித்த த ஃபேமிலி மேன் அப்படின்ற வெப்தொடர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அடுத்து தயாராகும் இதன் இரண்டாம் பாகத்தில் மனோஜ் பாஜ்பாயுடன் சமந்தா நடிக்கிறாங்க. இதில் பெண் பயங்கரவாதியாக சமந்தா நடிக்கிறதாக கூறப்படுது. பிரியாமணி, சந்தீப் கிஷன் ஆகியோரும் இந்த வெப்தொடரில் நடிக்கிறாங்க.